ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு சிம்பிளான சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். அதுக்கு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளி, ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி குக்கரில் மாற்றிக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் இது மாதிரி ப்ரெஷர் குக்கரில் மாற்றிட்டு, இது கூடவே கட் பண்ண ஒரு வெங்காயம், காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது மாதிரி 2 கப் அளவு தண்ணி சேர்த்து இப்போ ப்ரெஷர் குக்கரை அப்படியே மூடிடலாம். மூடிட்டு விசில் போட்டு அடுப்பு மீடியமாக வச்சு ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ 2 விசில் வந்த பிறகு இப்போ குக்கர்லேருந்து விசில் எடுத்துட்டு ப்ரெஷர் குக்கரை திறந்துடலாம். நம்ம கட் பண்ணி சேர்த்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே வெந்திருக்கு. இப்போ அதை ஒரு ஜல்லிக்கரண்டியால் வடிகட்டி ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். இது மாதிரி தண்ணி இல்லாத அளவுக்கு வடிகட்டிட்டு இந்த காய் எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. இப்போ வடிகட்டி வச்ச மீதம் இருக்க தண்ணி அப்படியே இருக்கட்டும், நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இது மாதிரி மாற்றிட்டு இப்போ இதை அப்படியே நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் இது மாதிரி குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுங்க, அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இதோட 1 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோட சின்னதாக ஒரு வெங்காயத்தையும் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதத்துக்கு வதங்கணும். நம்ம ஏற்கனவே வெங்காயத்தை வேக வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த தாளிப்பில் ஒரு வெங்காயத்தை இது மாதிரி நல்லா வதக்கிட்டு செய்கிறப்ப இன்னும் சுவையாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுத்து இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி இருந்துன்னா சேர்த்துங்க, அப்படி சாம்பார் பொடி இல்லாட்டி 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது மாதிரி மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இதில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காய, பச்சை மிளகாய் விழுத ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம காய் வடிகட்டி வச்சோம்ல அந்த வேக வச்ச தண்ணியும் ஒரு 2 கப் அளவு இருக்கும், அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துட்டு இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப ரொம்ப சுவையான தக்காளி சாம்பார் ரெடி. ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த ஈஸியான சாம்பார் ரெசிபி ஒன்று இருந்தால் போதுங்க. இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்புலாம் சேர்க்காமல் இந்த இன்ஸ்டண்ட்டான தக்காளி சாம்பாரை நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கொதித்ததும் கலந்து விடுங்க. பாருங்கள், கொஞ்சம் திக்காகவும் இருக்குது, நல்லாவும் கொதிச்சிருக்கு. நல்ல கமகமன் வாசத்தோட சுவையான இன்ஸ்டண்ட்டான தக்காளி சாம்பார் ரெடி. இதோட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை கொஞ்சம் தூவி கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஒரு பவுலில் மாற்றி சுட சுட சர்வ் பண்ணலாம். சிம்பிளாக ஈஸியாக, காயெல்லாம் இல்லாமல் இது மாதிரி வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு இன்ஸ்டண்ட்டான இந்த சாம்பார் ரெசிபியை நீங்களும் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இட்லி தோசையோடும் சர்வ் பண்ணலாம், சாதத்தோடும் சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.